எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வெள்ளிமலை போயிட்டுருக்கோம். ரொம்ப மிகவும்மா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எப்படி இருந்தால் பயங்கரமாக இருக்குது. ஆபத்தான வளைவுகள் வருது, எப்படி வளைக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஆ, வெள்ளிமலை பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ அங்கே ஒரு டாட்டா சுமோ நிற்கிது, அது மேலே போகுது, அது மலைக்கு பின்னாடி போகுது. நம்ம வந்து இப்போ மலைக்கு பின்னாடி போவோம்னா ஃபஸ்ட்டு கோயிலுக்கு முன்னாடி போவோம். இப்போ பார்த்துட்றோம் இந்த மாதிரி டாப்பங்களை கட்டு அந்த கோவில் தெரியுது பாருங்கள். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் போவோம் பாருங்கள். இவரோட கட்டு ஆ கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் கோயில் வந்துடும். கரெக்டாக 100 மீட்டர் தான். வந்து விட்டோம் கோயில் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். தெரியுது இப்போ வந்து இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா திரும்ப வேறு வழி வழியாக கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு பின்னாடி போக போகிறோம். நானும் ட்ரைவ் வருது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. காட்ட போறோம். மேலே ஏத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா விவேகானந்த ஆசிரமம் வெள்ளிமலைக்குள்ளே நிற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன் எப்படின்னு தெரியல, எல்லாம் இருக்கேன்னா. இப்போ ஹில்ஸோட மேலே போக போகிறோம். இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. அவன் செப்பல் போட்டு போகலாமாண்ணா? கோயிலுள்ள போகல, கோயிலுள்ள போனால் சரி. ஸோ கொஞ்சம் ஓடி போவோம். ஓ மை காட், மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். இங்கே பிளேஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பாட்டு கேட்க நினைக்கிறேன், ஓம் பாட்டு கேட்க நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே போயிடும். பார்த்தீங்கன்னா ஏதோ எழுத்துக்கள்லாம் இருக்குது. சிவனபாதம் ஆ சுஹு ஹா 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 ஹா. சில தமிழ் வார்த்தைகள்லாம் பொறிச்சிருக்காங்க கல்லில். இங்கே என்னெல்லாம் எழுதியிருக்காங்க, நந்தி சிவ பாதம், சிவ நந்தி பாதம் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு கோயிலோட டாப் தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த கும்பாபிஷேக கலசம். மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் தேங்கி கிடக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா டெங்கு கொசுக்கள்லாம் முட்டை போட்டிருக்காங்க. அப்புறம் நடக்கும்போது ரொம்ப பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாசி ரொம்ப அதிகமாக இருக்குது. சப்போஸ் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா பே வாட்ச் தான் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு அந்த நேச்சுரல் பியூட்டியை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே டாப் ஆங்கிள் தூக்குறேன். ஸோ பியூட்டி ஆஃப் கன்னியாகுமரி ஃபுல்லி க்ரீனிஷ் தான். நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரீனாக தான் இருக்கும். ஸோ தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் அவர் ஏரியா. இப்போ நாங்கள் ரொம்ப ஆபத்தான பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே பயங்கரமாக இருக்குது. கேமராமேன் போவோம் வாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு ஆங்கிளில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ க்ரீனிஷை பார்த்தாச்சுன்னா அவங்களுடைய மைண்ட் கண்டிப்பாக கூலாக இருக்கும். இங்கே பட்டாம்பூச்சிகளும் சில சில வண்ணத்து பூச்சிகளும்
அந்த அதெல்லாம் அந்த இடத்த அலங்கரிக்குது. ஸோ மலையும் மலை சார்ந்த இடமும் மேபி குறிஞ்சி பகுதியான இடங்களாக இருக்கலாம், ஆனால் இங்கே அதிகபட்சமான விஷ பாம்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த இடத்துலலாம். சப்போஸ் இதுலேருந்து உங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப பார்டரில் நிற்கிறோம், இது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, அதான் விவேகானந்தா மந்திரம் பார்த்தேன், அதோடைய டாப்பு. சுற்றியுமே ஹில்ஸ் தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப மாசான பிளேஸில் நிற்கிறோம். இப்போ நான் பிளேஸ்களை இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, ஒவ்வொரு இதுவுமே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கீழே வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு இது தெரியும், ஷேப் தெரியும் பாருங்கள், அந்த ஷேப் தான் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அது யாரில் அது முருகன் வந்து தலை வைத்து படுத்த இடம். நான் உங்களுக்கு கீழே போய் கொஞ்சம் க்ளோஸாக காட்டுறேன், ரிஸ்க் ஃபேக்டர் தான் போவோம் கீழே. ஸோ இடமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் இறங்கும் போது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, இது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப எவ்வளோ டோனாக போகுதுன்னு, கீழே போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோக்கு வரேன். தே எப்படி இறங்கின தள்ளே கிட்டி, ஆஹா சரி ரே மொபைல் விழுந்துச்சோ என்ற ஈஸ்வரா. ஓ கீழே வந்துட்டோம், இப்போ காலில் ரொம்ப வலிக்குது, இறங்க முடியலை. இந்த இந்த இடத்த தொட்டு வரும் பாலிஷ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது முருகன் படுத்த இடம்னு சொல்கிறாங்க, இது ஃபேஸு. நிஜமாகவே ரொம்ப ஒரு அற்புதமான ஃபீலிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வரக்கூடாது, வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது சின்ன ஃபால்ஸ் மாதிரி, அதாவது முருகன் இங்கே வந்து குளிக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தண்ணி தேங்கி கிடக்குது. ஒரு ஆபத்தான பிளேஸில் ஏற போகிறோம், எப்படி ஏறி போகுங்கிறது தெரியல, எனக்கே தெரியல, பயமாக இருக்குது. ஆமாம் ரொம்பவே படு பயங்கரமாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? எங்களால் சுத்தமாக ஏற முடியலை, ரொம்பவே ஸ்லோப் அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்டெப்பு தப்பாக வச்சாலுமே உங்களோட சாவுக்கு நீங்கள் காரணமாகிடுவீங்க. ஓ ஸோ தேங்க்ஸ் டு விகேசி செப்பல்ஸ். ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, எப்படியோ ஃபைனல் மேலே ஏறிட்டோம். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பாறைக்கு மேலே நிற்கிறோம், சவுண்ட் சுற்றி பார்ப்போம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேபி உங்களை டாப் ஜூமில் காட்டித்தரேன், வேறோட பியூட்டி தெரியும். சுற்றி எங்கே பார்த்தாலுமே க்ரீனிஷாக மட்டும் தான் இருக்குது. அங்கே பார்டரில் தெரியக்கூடியது எல்லாமே ஹில்ஸு, ஹில்ஸ் கிடையாது, அது ரொம்ப லாங்கில் தான் ஹில்ஸ் இருக்குது. ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டித்தரேன், இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு அது எண்டில் இருக்குது. எஸ் இப்போ உங்களுக்கு பட்டர்ஃப்ளை தெரியும்னு நினைக்கிறேன்.